ஹாய் வியூவர்ஸ், தௌசண்ட் ருபீஸ்க்கு சிட்டியில் டர்ஃபா. இன்றைக்கி நம்ம வந்த இடம் தான் கூட்டம் டர்ஃப். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரிக்லிங் லோவில் புறசைவாக்கம் நியர் லூமினி ஸ்கொயர்லேருந்து லொக்கேட் ஆயிருக்கு. இந்த டர்ஃபில் சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 25 பேர் போய் உட்காரலாம். ரீசெண்டாக தான் ரினோவேட் பண்ணாங்க. சார்ஜஸ்லாம் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1 ஹவருக்கு 1600 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே நான் வந்து நான் நீங்கள் நினச்சிப்பீங்க விளையாடுறதுக்காக வந்தேன், அதுதான் கிடையாது. ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு ஜம்முன்னு காற்று வேண்டு போகலான்னு வந்தேன். சும்மா உட்காந்துட்டு இருந்தவனை தூக்கி அம்பையராக போட்டுட்டாங்க. அதுவும் டோர்னமெண்ட் ஃபைனலில் நமக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. ஆனால் ரீசெண்டாக மெயின்டைன் பண்ண சொல்லி நம்மளும் போயாச்சு. என்னோட ஃப்ரெண்டு டீம்லேருந்து ஒரு அண்ணன் பேட்டிங் இறங்கினாங்க. நான் நினச்சேன் 66 பறக்கும்னு, ஆனால் ஸ்டெம்ப்பு தாங்க பறந்துச்சு. இந்த டர்ஃபில் கிரிக்கெட் மட்டும் இல்லை, ஃபுட்பாலும் விளையாடலாம். உண்மையை சொல்லணும்னா கிரிக்கெட்டை விட ஃபுட்பால் பெர்ஃபெக்டான கிரவுண்ட். ஏன் சொல்லனா, இதோட கிராஸ் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா போட்டுருக்காங்க, அதனால கீழே விழுந்தா கூட வலிக்காது. இங்க லைட்டிங் எல்லாம் தாறுமாறா போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க விளையாடுறதுக்கு பெஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நைட் டைம் தாங்க. காசு கொடுத்து படத்துக்கு போறதுக்கு வெளியே சுத்துறதுக்கு இங்க வந்து விளையாண்டா உங்க உடலுக்கு நல்லது, உங்க மைண்டுக்கு நல்லது. ஓவராலாக பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டர்ஃப்னு சொல்லலாம். இந்த டர்ஃபில் என்ன ஸ்பெஷல்னா 24 hours அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் எப்போ வேணும்னாலும் புக் பண்ணிக்கலாம். விளையாண்டு முடிச்சுட்டு குடிக்கிறதுக்கு கூல் ட்ரிங்க்ஸு, படுக்கிறதுக்கு தலைவனே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு தனி ரூமே வச்சுருக்காங்க. முக்கியமாக நீங்கள் விளையாட போகிற முன்னாடி நீங்கள் கைட்லைன்ஸை முக்கியமாக படிச்சுட்டு விளையாட போங்க. ஃபுட்பால் அண்ட் கிரிக்கெட் லவருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.